பண பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். என் பேர் கணீர் பூமண்டன் நவீனன். நான் என்ஜினியரா மிடில் ஈஸ்ட்ல வேலை பண்றேன். ஐயாவோட வெப்சைட்டை நான் வந்து பார்த்தேன். அதை நான் ரொம்ப நாளாக வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். மற்ற பலர் கூட இந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்ட பழகியிருக்கிறேன். பட் இவர் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவும் ஒரு ஆசிரியர் போல் சொல்லித்தரக்கூடிய தன்மையும் உடையவராகவும் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சி இவர்கிட்ட தேடி வந்தேன். நான் சென்னைக்கு வந்தப்போ இவரை இப்போ கானெக்ட் பண்ணோன்னு கானெக்ட் பண்ணுறதுக்கு பல முறை ட்ரை பண்ண கிடைக்கல. கடைசியாக ஒரு முறை வேண்டி கால் பண்ண கிடச்சிட்டாரு. கிடச்ச பிறகு நான் வந்து ஐயாவை பார்த்தேன். ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அவர்கிட்டருந்து ஒரு பல பயிற்சி புத்தகங்களை வாங்கினேன், வாங்கி இருக்கிறேன். அதை நான் பயிற்சி பண்ண போகிறேன். இதெல்லாம் என்னத்துக்கு நான் வாங்குறேன்னாக்கா என்னோடய தற்காப்புக்காக. அப்புறமா என்னோடய முன்னோர்களை காண்டாக்ட் பண்ணணும், பேசணும், அவங்க கூட பேசணுன்றதுக்காகவும் வாங்குகிறேன் நான். ஏன்னாக்கா நம்ம பார்க்குற நிஜ உலகமும் இருக்குது. இந்த கண்ணால் பார்க்குற உலகம் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத உலகமும் இருக்குது. அதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் ஐயா கிட்டே வந்தேன். நான் ஐயா வந்து பயிற்சி கொடுத்தாரு ஆவிகளோட பேசுகிறதுக்கு. நான் எங்கள் தாத்தாவோட பேசினேன். தாத்தா கிட்ட பேசினப்போ அதை உறுதி செய்கிறதுக்காக, தாத்தா தான் வந்திருக்காருன்றதை உறுதி செய்கிறதுக்காக எங்கள் அம்மா பேர் அப்பா பேரெல்லாம் கேட்டேன். நல்லபடியாக கரெக்டாக தெளிவாக அவங்கள எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி எழுதி காமிச்சார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நீங்களும் வந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க, உங்கள் நல்லதுக்காக பயன்படுத்துங்க. அதை தான் நான் வேண்டிக்கிறேன். நானும் அப்படி தான் பயன்படுத்த போகிறேன். நன்றி, வணக்கம்.